हाय फ्रेंड्स वेलकम बैक टू तमिल गेमिंग। सो इनकी वीडियो पाक पाती फेसबुक अकाउंट इन ना लाक आदा ब्रो लाक आटीन नम्बर फोन रे मूँ फोन नम्बर फोन इलेना नम्बर फ्रेंड फोन नम्बर विम विम नम्बर फेसबुक अकाउंट लाक आई ब्रो लाक आती फेसबुक रोम स्ट्रिक्ट ब्रो स्ट्रिक्टा केपी वो फेसबुक वो यार मिस्यूस पड़ेवो यारो आक पड़ेवो अब कवन कुरे वो रोमे स्ट्रिक्टा फेसबुक ना वो अोच पड़े और सब ஹேக்கர்க்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஒரு சில வந்து ஃபோன் இல்லாதவங்கலாம் நம்ம ஃப்ரெண்டு ஃபோனில் தான் போட்டு விளையாடுவானுங்க அந்தமாரி நிலைமையில் வந்து இந்தமாரி ஹேக் ஆகிடுச்சுனா அதாவது லாக்டு ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நீங்கள் முடிச்சுட்டு இருப்பீங்க. இது நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிற ஸ்டெப், அதாவது வந்து இந்த வீடியோவில் வந்து ரெண்டு ஸ்டெப் சொல்ல போகிறேன். ஸோ வந்து அந்த ரெண்டு ஸ்டெப்பையும் கிளியராக கேளுங்க. இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணிட்டு வண்டி போயிடாதீங்க, ஓகேவா? ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன், என்ன இப்போ சொல்கிறேன்னே உங்களுக்கு புரியாது, ஓகேவா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைபு, ஒரு பெல் ஐக்கன் ஆள் அப்படி எல்லாத்தையும் பண்ணுறேங்க. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் ப்ரோ இந்தமாதிரி லாக் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வெறும் சிம்பிள், உங்களுக்கே நீங்கள் பண்ணியிருக்கலாம், ஏன்னா வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வந்து அதில் ஒரு சின்ன தப்பு இருக்கும். என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணும்போது நம்ம டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த் வந்து இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 27/3/2003 நம்ம ப்ரூஃப், அதாவது வந்து ஆதார் கார்டு இருக்குல்ல, அந்த ஆதார் கார்டுலேயும் அதே சேம் டேட் ஆஃப் பர்த் இருந்தால் அந்த ப்ரூஃபை நம்ம கொடுத்தா தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஓப்பன் ஆகும். அந்தமாரி வந்து நீங்கள் ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க, சூஸ் ஐடென்டிட்டி, அதாவது பாஸ்போர்ட் ஆதார் கார்டு கேட்குது அந்தமாரி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுது, உங்கள் அம்மாது, உங்கள் டேடிது அதே சேர்த்து குத்துருவீங்க. அது கொடுத்தா வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒர்க்கே ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபேஸ்புக் உள்ள போனோன்னே கெட் ஸ்டார்ட் கேட்கும். அப்புறம் கன்ஃபார்ம் யுவர் ஐடென்டிட்டின்னு கேட்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டெப் அப்படியே டிக்கெட் டிக்கெட்னு குத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். கன்ஃபார்ம் யுவர் ஐடென்டிட்டியில் உள்ளே போயிட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ்புக்கோட எந்த இமெயில் அட்ரஸ் லிங்க் பண்ணியிருக்கோமோ அந்த இமெயில் அட்ரஸ் ஃபஸ்ட்டு போகணும், ஓகேவா? இது நான் சொல்லிட்டு வரது வந்து ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 இருக்குது, மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணுறாதீங்க, ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன இமெயில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோமோ, அதாவது வந்து ஜாயின் பண்ணியிருக்கோமோ நம்ம ஃபேஸ்புக்கோட, அது வந்து மேலே போட்டு அப்புறம் அதே சேம் கன்ஃபார்ம் யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு கேட்பாங்க. திரும்பி நம்ம அதை போட்டுட்டு ஒரு டிக் கொடுத்தா போதும். அப்புறம் வந்து ஐடென்டிஃபிகேஷன், அதாவது வந்து நம்ம ப்ரூஃப் ஏதாச்சும் கேட்பாங்க. அந்த ப்ரூஃப் நான் முன்னாடி சொன்ன மாரியே நம்ம டேட் ஆஃப் பர்த் இருக்குல்ல, அந்த டேட் ஆஃப் பர்த் சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் தான் இந்த ட்ரிக் வந்து கன்ஃபார்ம் வேலை செய்யும். இல்லைனா நம்ம வந்து வேறு யாரையாச்சும் எடுத்து ப்ரூஃப் அனுப்பிச்சுட்டுனா வேலைக்கே ஆகாது, நம்ம ஃபேஸ்புக் மொத்தமாக லாக் ஆனாலும் ஆகிடும். ஆனால் வந்து அதனால் வந்து எந்த பிரச்சனையும் வராது. இது பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, பாஸ்போர்ட்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அது இதுன்னு இருக்குது. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச லைசன்ஸு, பேன் கார்டு, அது இதுன்னு இருக்கும். ஸோ வந்து உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, ஆனால் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் தெரிஞ்சணும் டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் வந்து அந்த ப்ரூஃபில் இருக்கணும் கரெக்டாக. ஓகே, இந்த ஸ்டெப்பு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக ஓப்பன் ஆகிடும் உங்கள் ஃபேஸ்புக், ஓகேவா? ஸ்டெப் நம்பர் 2 அது என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெப் நம்பர் 2 வந்து ஒரு சில பேருக்கு வேறு மாதிரி வரும். கெட் ஸ்டார்டட் கொடுத்துருவீங்க, ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதாவது ஸ்டெப்ஸ்லாம் வரும். அந்த ஸ்டெப்ஸை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம ப்ரூஃப் அனுப்ப தேவையில்ல, ஆனால் வந்து ஒரு சின்ன சிக்கன் தான். என்ன சிக்கன் பார்த்தீங்கன்னா, நம்ம அதேமாரி கெட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் கரெக்டாக செஞ்சால் தான் ஸ்டெப் 2 வந்து ஈஸியாக ஒர்க் ஆகும். என்ன ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்களா, டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்ம வந்து ஃபேஸ்புக்கோட இமெயில் அட்ரஸ்லேயே கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன், ஓகேவா? அந்த ஃபேஸ்புக் இமெயில் அட்ரஸை வந்து நீங்கள் வந்து இமெயில் பண்ணணும். என்ன இமெயில் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, அதையும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து காப்பி பண்ண முடியாது. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக க்ரோமில் போய் நம்ம சேனல் லிங்க் பண்ணி போட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக காப்பி பண்ணிடலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ வந்து எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம அக்கௌண்ட் நம்ம ஜிமெயிலேருந்து ஃபேஸ்புக்கு ஜிமெயில் இமெயிலுக்கு வந்து நம்ம மெசேஜ், அதாவது மெசேஜ் பண்ண அனுப்புகிறோம். என்ன அனுப்புகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஜூம் பண்ணி பார்த்தா தான் சொல்ல முடியும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து க்ரோமில் போயிட்டு காப்பி பண்ணி எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிட்டு பிறகு ஒன்று ஒன்று பண்ணணும். நீங்கள் வந்து அப்படியே முடிச்சிடக்கூடாது. நம்ம ஃபேஸ்புக் லாக் ஆகிருக்கல, அந்த லாக் ஆனது ஸ்க்ரீன்ஷாட்டை அடித்து அதோட அட்டாச் பண்ணி அனுப்பணும், ஓகேவா? அடுத்து வந்து என்னென்னா அவங்களுக்கு டைப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிடுச்சு அப்படின்றத வந்து இங்கிலீஷில் டீட்டெயிலாக எழுதியிருக்கேன். ஸோ வந்து அப்புறம் வந்து நம்ம வந்து இதெல்லாத்தையும் அமைச்சிட்ட பிறகு 24 hours, அதாவது ஒரு நாளுக்குள்ளே நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் 1 இருக்குல்ல, அது வந்து உங்கள் ஃபேஸ்புக்கில் ஓப்பன் ஆகிடும். அந்த ஃபேஸ்புக்கில் வந்து நான் ஸ்டெப் 1 என்ன நான் சொல்லியிருக்கணும் அதை கரெக்டாக திரும்பியும் ஸ்டெப் 2, அதாவது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அதில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ வந்து இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருக்கா, டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் போட்டுருங்க. என்ன எதாவது இப்போ இது எப்படி ப்ரோ பண்ணணும், அது எப்படி ப்ரோ பண்ணணுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணுறேங்க. கூகுள் ஐடி, ஃப்ரீ ஃபயர் ஐடி, மற்ற எல்லா ஐடி ஏதாச்சும் லாக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இந்தமாரி ப்ரோ இந்தமாரி அக்கௌண்ட்டை ஹேக்ட் ஆகிடுச்சு, லாக்ட் ஆகிடுச்சு, என்ன ப்ரோ எப்படி ப்ரோ சால்வ் பண்ணுறதுன்னு அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் டவுட் ஆட்டோ கேட்டிங்கன்னா நான் அதுக்கான தீர்வு
தீர்வு அதுக்கான சொல்யூஷன் வந்து கன்ஃபார்ம் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு கோச போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா வந்து நிறைய பேர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து இப்போ லாக் ஆகிட்டு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.